அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? குவைத் மயமாக்கல் திட்டம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2027 ஆண்டிற்குள் 100% குவைத்திகளை வேலைக்கு அமர்த்த திட்டம். வெளிநாட்டவர்களுக்கு மார்சலாம் சொல்லும் குவைத் நிறுவனங்கள் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, வேலைக்கு செல்லாமலே வீட்டில் இருந்தபடி சம்பளம் வாங்கிய குவைத்தி பெண்ணுக்கு 5 வருஷம் ஜெயில், 1 லட்சம் குவைத்தினார் அபராதம். அடுத்து, குவைத் விடுமுறை நாள் அறிவிப்பு, வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சி. அடுத்து, போலி விசா வியாபாரம் செய்த 5 பேர் அதிரடி கைது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் குவைத் மயமாக்கல் திட்டம், அதாவது அனைத்து அரசு அலுவலகங்களில் வெறும் குவைத்திகளை மட்டும் வேலைக்கு அமர்த்தும் திட்டம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டு வருது. இப்போ அரசு சார்ந்த நிறுவனங்களை தாண்டி தனியார் துறையிலும் கட்டாயமாக குவைத்திகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று புதிய சட்டம் போடப்பட்டுள்ளது. இதற்கு முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல்கள், டூரிஸ்ட்கள், தனியார் பள்ளிகள், கோஆபரேட்டிவ் சொசைட்டியான ஜெமியாக்கள், இந்த 4 இடத்திலும் கட்டாயமாக குவைத்திகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. போகிற போக்கு பார்த்தா இன்னும் 4-5 வருஷத்தில் வெளிநாட்டவர்களுக்கெல்லாம் மார்சலாம் சொல்லிட்டு அனைத்து நிறுவனங்களும் குவைத்திகள் தான் வேலை செய்வாங்க போல. என்ன ஒன்று, வீட்டு தொழிலாளர்களுக்கு மட்டும் பிரச்சனையே வராது. ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ் பாய், கத்தமா, இந்த வேலைக்கு மட்டும் குவைத்தில் எப்போவுமே வேகன்சி இருக்கும். அடுத்த தகவல், குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் மனித கடத்தல், விசா வியாபாரம், உண்டியல் பண பரிமாற்றம் செய்த 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் இவர்களிடமிருந்து ஏராளமான விசாவையும் பறிமுதல் செய்துள்ளது. இவர்களுக்கு விசா வழங்கிய நிறுவனங்களின் மீதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சபா அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அரட்டோன்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல் படி இந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு விசாவுக்கு 800 முதல் 1300 குவைத் தினார் வரை வசூலித்ததாக தெரிய வந்துள்ளது. குவைத்தில் இந்த மாதிரியான போலி ஏஜென்ட்கள், இடைத்தரகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கைது செய்யப்படுவர்கள் பார்த்தா வெறும் ஏதோ 4-5 பேர் தான். அதனால நம்ம ஆளுங்க ஷூன் விசா கிடைக்குது, ஆசாத் விசா கிடைக்குதுன்னு பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. நம்ம நாட்டில் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஆட் கொடுத்து குவைத்தில் நல்ல வேலை இருக்குது, 25,000 பணம் கட்டுங்க, விசா வந்தவுடன் 25,000 பணம் கட்டுங்க, மெடிக்கல் போட்டு ரிப்போர்ட் அனுப்புங்கன்னு ஃப்ராட் வேலை செஞ்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இவனுங்க கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய பேர். குவைத்திலையும் போலி ஏஜென்ட்காரங்க இருக்காங்க, நம்ம ஊர்லேயும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறேன், குவைத்துக்கு போகிறதா இருந்தால் நல்லா படித்து நல்ல ஜாபுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி மூலமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போங்க. தயவு செய்து ஃபுட் டெலிவரி வேலை, டிரைவர் வேலைக்கு போகாதீங்க. ஏன்னா நல்ல வேலை, 3 வேளை சாப்பாடு, டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னு நல்லா பழமாக பேசி ஏமாத்துற கூட்டம் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. அதனால் உஷாராக இருங்க, மனசில் பட்டதை சொன்னேன், தப்பாக இருந்தால் மன்னிக்கவும். அடுத்த தகவல், குவைத்தில் நடைபெற உள்ள GCC உச்சி மாநாட்டை முன்னிட்டு December 1st அன்று பொது விடுமுறை என சிவில் சர்வீஸ் கமிஷன் அறிவித்துள்ளது. அரசு துறைகள், அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் பொது அரசு நிறுவனங்கள் December 1st அன்று செயல்படாது என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அடுத்த தகவல், குவைத்தி பெண்ணுக்கு குற்றவியல் நீதிமன்றம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. மேலும் 110,000 குவைத்தினர் அபராதம் செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. அப்படி இந்த குவைத்தி பெண் என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது 10 வருஷம் வேலைக்கே போகாமல் வீட்டில் இருந்தபடியே வேலைக்கு போனதாக கணக்கு காட்டி சும்மாவே 10 வருஷம் சம்பளம் வாங்கியிருக்காங்க. இந்த குவைத்தி பெண் ஹெட் நர்ஸாக மருத்துவமனையில் வேலை செய்து வந்துள்ளார். அதாவது பேருக்கு தான் வேலை, ஆனால் வேலைக்கு போகாமல் சம்பளம் வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த குவைத்தி பெண் வாங்கின சம்பளத்தை விட 2x அபராதம் கட்ட சொல்லி தீர்ப்பு அளித்துள்ளது குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம். அது மட்டும் இல்லை, ஹம்சசனா ஜெயில் தண்டனையும் கிடைத்துள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,200 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு சென்னை 28 குவைத்தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏறலாம். மும்பை டு குவைத் 10,300 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு மும்பை 22 குவைத்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் ஏறலாம். திருச்சி டு குவைத் 14,400 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு திருச்சி 35 குவைத்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் ஏறலாம். பெங்களூர் டு குவைத் 12,800 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு பெங்களூர் 27 குவைத்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் ஏறலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,300 ரூபாய்க்கு ஜசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 37 குவைத்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏறலாம். கொழும்பு டு குவைத் 67 குவைத்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏறலாம். குவைத் டு கொழும்பு 33 குவைத்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் ஏறலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினாரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 951 ரூபாய் 40 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 206 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 948 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு
மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.